15,000 விலையில ஒரு ஸ்மார்ட்போன் வாங்கணும், அதுவும் ஒரு நல்ல 5G ஸ்மார்ட்போன் வாங்கணும்னா இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் எது பெஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம 1, 2, 3 அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ண போகிறதுல எல்லாமே 15,000 பெஸ்ட் ஸ்மார்ட்ஃபோன் தான். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக வேணும், கேமரா நல்லா வேணுமா இல்லை பர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்மார்ட்ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குன்னு ப்ரோஸ் அண்ட் காஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோடைய கடைசியில் உங்களுக்கு எது சூட் ஆகும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை 15,000 விலையில் ஒரு நல்ல 5G ஸ்மார்ட்ஃபோன் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ 15,000 விலையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்ட் சாம்சங். லான்ச் பண்ணியிருந்தால் சாம்சங்குடைய F23 5G. இந்த ஸ்மார்ட்ஃபோன் போன வருஷம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 18,000 கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃபர் அப்படின்னு இப்போ உங்களுக்கு 15,000 கீழே இது அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட்ஃபோனில் சிப்செட் நல்லா கொடுத்துருந்தாங்க. இது ஸ்னாப் ட்ராகன் 750Gயோட வந்தது. கூடவே வந்து இது TFT டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50MP ட்ரிப்பிள் சென்சார் அப்படின்னு. இந்த ஃபீச்சர்ஸோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இருந்தது. பில்ட் குவாலிட்டி டிசைன் பார்க்கறதுக்கு வந்து ஒரு சாலிட் பில்டோட ஒரு நல்ல கேமரா மாடியூலோட இவங்க கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப் ட்ராகன் 750G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கேம் விளையாடுவீங்க அப்படின்னாமே இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கேம் ஹேண்டில் பண்ணக்கூடிய சிப் தான். இது கூடவே நல்ல கேமராஸும் இவங்க கொடுத்துருந்தாங்க. 50MP வந்து டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி டே லைட் பிக்சர்ஸ் நல்லாவே நீங்கள் கிளிக் பண்ண முடியும். ஸோ கேமராஸும் இதில் நல்லாவே இருந்தது. என்ன நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான். ஏன்னா பொதுவாக சாம்சங் அப்படின்னு சொன்னாவே வந்து உங்களுக்கு நல்ல டிஸ்பிளே பேனலோட கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் TFT LCD பேனல் அப்படிங்கிறது வந்து ஒரு டவுன் கிரேட் தான். IPS அளவுக்கு இல்லை AMOLED அளவுக்கு ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே கிடையாது. பட் இது வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது. இது கூடவே வந்து 25W சார்ஜிங் இது சப்போர்ட் பண்ணாலும் பாக்ஸில் சார்ஜர் கிடையாது, நீங்கள் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இது ஓகே அப்படிங்கும்போது சாம்சங் உடைய F23 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா சாம்சங் அப்படின்னு சொல்லும்போது அப்டேட்ஸ் கரெக்டாக கொடுப்பாங்க, அதே சமயத்தில் பிராண்ட் வேல்யூ இருக்குது. ஸோ நிறைய பேர் சாம்சங் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ சாம்சங் வேணும் அப்படிங்கும்போது F23 15,000 ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக 15,000 விலையில் பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோனும் நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்டாக மோட்ரோலா லான்ச் பண்ணியிருந்தால் மோட்டோ G62. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணப்போ இதுவும் வந்து உங்களுக்கு 18,000 கிட்ட இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு 15,000 விலையில் நீங்கள் வாங்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை. இது ஸ்னாப் ட்ராகன் 695 ஒரு நல்ல 5G சிப்பில் கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து இது IPS LCD பேனல், 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 50MP ட்ரிப்பிள் கேமரா, 5000mAh பேட்டரி, 20W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி 15,000 999. ஸோ 1,000 ரூபாய் அதிகமாக இருக்குது. பட் இங்கே வந்து உங்களுக்கு மோட்ரோலா அப்படின்னு சொல்லும் போதே வந்து கிளீன் சாஃப்ட்வேர், யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கும், தேவையில்லாத ஆப்ஸ் இருக்காது, ப்ளோட்வேர் இருக்காது, அதோட வந்து ஆட்ஸ் வராது, பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, அதாவது உங்கள் பசங்களுக்கு வாங்கி தரீங்க இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வாங்கி தரணும், எனக்கு கிளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து டிசைனும் நல்லா கொடுத்துருந்தாங்க. பொதுவாக மோட்ரோலா டிசைனில் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைனும் நல்லா இருந்தது. கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அதோட டிஸ்பிளேவும் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 120Hz ஒரு பிரைட்டர் IPS LCD பேனல் அப்படின்னு சொல்லலாம். கேமராஸும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. 50MP டே லைட் பிக்சர்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிளிக் பண்ணும். ஸோ டீசென்ட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். அதோட ஸ்னாப் ட்ராகன் 695 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து பெஸ்ட்டு சிப். பொதுவாக வந்து 20,000 உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 695 இருக்குது. ஸோ உங்களுக்கு 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படிங்கும்போது ஒரு கன்சிஸ்டன்ட் சிப், அதனால் அப்பப்போ கேம் விளையாடுவீங்கன்னா அதுவுமே இது ஹேண்டில் பண்ணும். இது கூடவே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லாவே இருந்தது. ஸோ இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லைட் ஃபோட்டோகிராஃபி. நைட்லலாம் நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன், யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கும்போது நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இது ஓகே அப்படிங்கும்போது மோட்டோ G62 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்ல ஸ்மார்ட் ஃபோன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரியல்மி உடைய ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான், Realme 9i 5G. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 15,000 கீழே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக் டைமென்சிட்டி 810 கொடுத்துருந்தாங்க. கூடவே IPS LCD பேனல், 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50MP ப்ரைமரி சென்சரோட இப்போ 15,000 விலையில் இதை நீங்கள் வாங்க முடியும். ஸோ இதில் என்ன நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசைன் தான். உங்களுக்கு ரியல்மி 9 ப்ரோ 9 ப்ரோ ப்ளஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி டிசைனோட கொடுத்துருந்தாங்க. இது கூடவே மீடியா டெக் டைமென்சிட்டி 810 நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிப். ஸோ வந்து உங்களுக்கு கேமரா ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கொஞ்சம் கேம் விளையாடுவீங்க அப்படின்னா
ஹேண்டில் பண்ணக்கூடிய சிப். இது கூட பேட்டரி லைஃப், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டிஸ்பிளே கூட வந்து உங்களுக்கு ஒரு பிரைட்டர் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான். ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் சென்சாரில் நீங்கள் நல்லாவே பிக்சர்ஸ் கிளிக் பண்ண முடியும். அதுவும் டே லைட்டில் உங்களுக்கு பிக்சர்ஸ் நல்லாவே இருக்கும். பட் இதில் அல்ட்ரா வைட் உங்களுக்கு கிடையாது. அதே சமயத்தில் செல்ஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் சேச்சுரேட்டடாக இருந்தது. ஸோ சம்டைம்ஸ் வந்து வார்ம் டோன், ரொம்ப அதிகமான கலர்ஸ் ஆட் பண்ணும்போது வந்து நேச்சுரலாக இருக்காது. ஸோ அது ஓகே அப்படிங்கும்போது ரியல்மி 9 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த விலைக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எக்ஸாக்டாக 15,000 வேண்டாம், 15,000 மேலேயும் வேண்டாம், என்னுடைய பட்ஜெட் வந்து 13,000 கிட்ட தான். ஸோ அந்த வேலையில் எனக்கு 15,000-16,000 அளவுக்கு ஃபீச்சர்ஸோடு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதை கன்சிடர் பண்ணலாம், இன்ஃபினிக்ஸ் உடைய HOT 20. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல சிப் தான். மீடியா டெக் டைமென்சிட்டி 810 கொடுத்துருந்தாங்க, 50 MP ப்ரைமரி சென்சார், ஐபிஎஸ் எல்சிடி பேனல், 5000 mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோடு வந்து விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000, ஆஃபர் டைமில் 12,000 கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கலாம். ஸோ 12,000 விலையில் உங்களுக்கு மீடியா டெக் டைமென்சிட்டி 810 அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல சிப். உங்களுக்கு கேம் விளையாடணும் அப்படின்னாலுமே இதை ஹேண்டில் பண்ணும், டே டு டே ஆக்டிவிட்டீஸும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப் செட்டில் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கேமரா ரொம்பவே நல்லா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஐபிஎஸ் எல்சிடி பேனலில் ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அது இன்ஃபினிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, மற்ற பிராண்ட்ஸை விட இவங்களோட ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்மார்ட் ஃபோன். இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் எப்போவுமே நான் சொல்கிறது தான் ப்ளோட்வேர். ஸ்மார்ட் ஃபோன் நல்லாயிருக்கும், டிசைன் நல்லாயிருக்கும், ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுப்பாங்க, ப்ரைஸிங்கும் வந்து அஃபோர்டபுளாக கொடுப்பாங்க, பட் தேவையில்லாத ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டிசேபிள் பண்ணும்போது வந்து ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். ப்ளோட்வேர்ஸை ஓரம் வச்சுட்டு பார்த்தா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 15,000 ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, ஒன்று வந்து 15,000 கீழே, ஒன்று 15,000 ஒரு 500-1,000 அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து iQOO Z6 நம்ம பார்க்கலாம். எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீச்சர்ஸ் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இது ஸ்னாப்ட்ராகன் 695 ஐபிஎஸ் எல்சிடி பேனல், 120Hz ஐயர் ரெஃப்ரெஷர், 50 MP ப்ரைமரி சென்சார். இந்த ஃபீச்சர்ஸோடு வந்து உங்களுக்கு 14,000 ஆஃபர் டைமில் வந்து உங்களுக்கு 13,000 கிட்டே இருக்கும். இங்கே வந்து ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்னு சொல்லும் போதே கன்சிஸ்டன்ட் சிப், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட iQOO, விவோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் ரொம்பவே நல்லா கொடுப்பாங்க. கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல டிசைனோடு இருக்கும். கேமரா மாடல் சரி, பில் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இது கூடவே வந்து எப்போவுமே விவோ iQOO வந்து உங்களுக்கு ப்ரைமரி சென்சார் 50 MP நல்லா பிக்சர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். இதில் ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைடில் டைனமிக் ரேஞ்சோட பிக்சர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது இதில் அல்ட்ரா வைட் இல்லை. அது ஓகே அப்படிங்கும்போது நீங்கள் iQOO Z6 கன்சிடர் பண்ணலாம். பிரைட் டிஸ்பிளே, நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதோட டிசைன் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ லான்ச் பண்ணியிருந்த போக்கோ X4 ப்ரோ. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 விலையிலேயே நம்ம பார்த்ததில் வந்து இதுதான் உங்களுக்கு அமலட் பேனலில் கொடுத்துருந்தாங்க. 120Hz ஐயர் ரெஃப்ரெஷர், ஸ்னாப்ட்ராகன் 695, 64 MP ப்ரைமரி சென்சார். இந்த ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணும்போது இது 19,000 கிட்டே இருந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் 16,000 வாங்கலாம், ஆஃபர் டைமில் உங்களுக்கு 15,000 வரும். இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே அமலட் பேனல் சொல்லவே தேவையில்லை. பிஞ்ச் வாட்சிங் நல்லா பார்ப்பேன், நிறைய மூவிஸ் பார்ப்பேன் அப்படிங்கும்போது அமலட் பேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தது. இது கூடவே ஸ்னாப்ட்ராகன் 695 பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ கேமும் நீங்கள் நல்லா விளையாட முடியும். 64 MP ப்ரைமரி சென்சாரில் பிக்சர்ஸ் நல்லாவே இதில் கிளிக் பண்ண முடியும். இது கூடவே நல்ல செல்ஃபி கேமரா, டிசைனும் நல்லா இருந்தது. கேமரா மாடியூலாக இருக்கட்டும், பில் குவாலிட்டி ஒரு சாலிட் பில் குவாலிட்டியோட வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே இவங்க நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ அப்படின்னாவே அப்டேட். எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்டேட் பண்ணும்போது வந்து சிலருக்கு கேமரா இஷ்யூ வருது, இல்லை ஸ்மார்ட் ஃபோன் ஆன் ஆகலைன்னு நிறைய பேர் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்குங்க, யூஸ் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து ஆன்லைனில் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணும்போது போக்கோ X4 ப்ரோ ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸோ 15,000 விலையில் பெஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் தான் நம்ம பார்த்தோம். இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது, கேமரா,
பிராண்ட் ஸ்பெசிஃபிக் க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ்னு எல்லா வெரைட்டி ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தோம். இதில் உங்களுக்கு எது பெஸ்ட், எது உங்களுடைய ஃபேவரட் சாய்ஸ், எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.